ஐயா உண்டு. ஐயா சிவசிவா அரஹரா அகிலத்திருட்டு அம்மானை ஆதவன் ஒளிபோல் அவனியை எழுப்பிட மாதவம் புரிந்த மாயாதி சூச்சன் தாலமரத்து ஓலையிலே தர்மயுக பாலத்தை அமைத்து தந்த தயாபரன் ஐயா வைகுண்டவரம் முரளி திவ்ய திருபதத்தை சிந்தையில் சுமந்து அன்புள்ளம் கொண்ட மக்களை வணங்குகின்றேன். உங்கள் வாழ்த்துக்களே வல்லாத்தான் வைகுண்டபரம்பொருள் எனக்கருளும் வரமாகும். ஒப்பார் ஒருவர் எழுதார் உலகு மனுக்கள் தம்மாலே அப்பா நாதன் எழுதி வைத்த பகவான் வைகுண்டரின் மகத்துவத்தினை கூறும் நூல்தான் அகிலத்திரட்டு அம்மானை என்பதாகும். இது அறநெறி தத்துவங்களை கூட்டாகவும் நான்கு வேதங்களின் சாரமாகவும் தெளிகிறது. பகவான் மனம் மொழி மெய் மூன்றிற்கும் எட்டாதிருப்பவர் தர்மத்தை காக்க இறைவன் கொள்ளும் திருக்கோலங்களும் திருவிளையாடல்களும் என் நிறைந்தன என புராணங்களும் ஆகமங்களும் கூறுகின்றன. அவற்றுள் ஒன்றாய் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாய் அனைத்தின் சாரமாய் விளங்கும் அகிலத்திரட்டு அம்மானை என்னும் திரியேட்டிலிருந்து சிலவற்றை சுருக்கமாக எடுத்துரைக்கின்றேன். அகிலத்திரட்டு அம்மானை நூலை படிப்போர்க்கும் கேட்போர்க்கும் நிச்சயம் பலனுண்டு என்பதில் ஐயமில்லை. தினமொரு நேரம் எந்த திருமொழி அதனை கேட்டால் பனிவள்ளம் போல் பாவம் பறந்திடும் விசமோ சொன்னோம் என்று அகிலம் சொல்கிறது. அன்பின் வலியது உயர்நிலை உயிர்களுக்கு ஊறு செய்யாமை சமய சகிப்புதன்மை ஒன்றே குலம் ஒருவரே தேவன் ஐயா சிவசிவா அரகரா என்பதே கலியின் கொடுமையை பேரறுக்கும் ஒரே மந்திர மொழி என்பவற்றை கொள்கையாக கொண்டு திகழ்வதுதான் அகிலத்திரட்டு அம்மானையாகும். அதற்கான மூலகர்த்தா தான் பகவான் வைகுண்டராவார். மேலும் எட்டு யுக செய்திகளை இவ்வுலகுக்கு எடுத்து எம்புவதுதான் அகிலத்திரட்டு அம்மானை என்ற ஆகமமாகும். அந்த அளப்பரிய அகிலத்திரட்டு அம்மானை என்ற ஆகமம் சுமார் 14,000 வரிகளை சுமந்த வண்ணம் 400க்கும் மேற்பட்ட பக்கங்களோடு பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களாய் பாரிலுள்ள மக்கள் எல்லோரும் படித்து உணரும் வகையில் பரவியுள்ளது. உலக பேரலைகள் முழக்கமிடும் அந்த அருப்பெருங்கடலின் அமுதத்தை பயபக்தியோடு முடிந்தவட்டும் வெகுநாள் முயற்சித்து அதில் ஒருவாள் சங்களவே அள்ளிப்பறிய அடியேன். அன்புள்ளம் கொண்டோ மக்களில் ஒருவனாகவும் வைகுண்டரின் திருவடி தொண்டராகவும் இருப்பதனாலேயோ என்னவோ வைகுண்டரே இப்பணியை செய்ய பணித்தாரே என்று கருதி என்றளவு சுருக்கமாக எடுத்துரைக்கின்றேன். ஐயா சிவசிவா ஹரஹரா உலகில் தர்மம் குண்டி அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் இறைவன் அவதரித்துள்ளார். அப்படி அவதரித்தவரே ஐயா வைகுண்ட பரம்பொருள். இறைவனுடைய எல்லா அவதாரங்களையும் அந்தந்த அவதாரத்தின் ஆரம்ப மூர்த்தத்திலும் தொடங்கி நிறைவு செய்து விடலாம். ஆனால் வைகுண்ட அவதாரத்தை மட்டும் அப்படி சொல்லி நிறைவு செய்ய முடியாது. பிரபஞ்சத்தின் தொடக்க காலத்திலிருந்து ஆரம்பித்தால்தான் வைகுண்ட அவதாரத்திற்கான காரணங்கள் பூரணமாக புரியும். பரபிரமமாக இருந்த இறைவன் அண்ட சதாசரத்தையும் அதிலே 84 லட்சம் வகையான உயிரினங்களையும் படைத்தார். எல்லா உயிரினங்களுக்கும் இப்படி இப்படிதான் வாழ வேண்டும் என்ற இலக்கினை வகுத்த இறைவன் மனிதருக்கு மட்டும் பகுத்தறிவை கொடுத்து நல்வினை தீவினை ஆகிய இரண்டு வினைகளையும் வைத்தார். அது மட்டுமல்லாமல் உலகத்தை இயக்கும் பொருட்டு ஆக்கல் அருளல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என ஐந்தொழிலையும் வகுத்து அதற்கு அதிபதிகளாக தம்மை தாமே சிவன் விஷ்ணு பிரம்மா என்ற மும்மூர்த்திகளாக பிரித்து கொண்டார். இறைவன் இந்த பிரபஞ்சத்தை பிறப்பித்ததுமே ஏகமாய் எங்கும் நல்வினைகள் மட்டும் வியாபித்திருந்தது. எனவே உலகில் எந்தவித நிகழ்வுகளும் ஏற்படவில்லை. ஆகவே உலகத்தை இயக்கும் பொருட்டு தீவினையின் முதல்வனாக குரோணி என்றோ அசுரனை படைத்தார். கூற வடிவத்தில் அண்டம் நிறைந்தவனாக பிறந்த அந்த அரக்கனுக்கோ பிறந்த மாத்திரத்திலேயே தாங்கோனா பசி உண்டாயிற்று. தன் பசிக்கு உணவாக இந்த உலகத்தை விழுங்க உணைந்தான். இவ்வகை பசிகளே உலக இயக்கத்துக்கு வித்தாகும் என்பதை உணர்ந்த மகாவிஷ்ணு சிவபெருமானின் அனுமதியோடு தன்னுடைய ஞானமென்னும் ஆயுதத்தால் அந்த குரோணியை 6 கூறுகளாக வெட்டி கொண்டு அந்த அசுரனிடமிருந்து இந்த உலகத்தை காத்துறையினார். அத்துடன் குரோணியின் சகாப்தம் முடிவடைந்தது. அந்த யுகமே நீடிய யுகமாகும். அடுத்து மும்மூர்த்திகளும் சேர்ந்து தம்மால் மடிந்து போன குரோணியையும் இவ்வுலகில் நல்லவனாய் வல்லவனாய் வாழச் செய்ய வேண்டும் என்ற எண்ணி குரோணியின் முதல் துண்டத்தின் அம்சமாக குண்டோமோசாலியை படைத்தார்கள். அந்த குண்டோமோசாலியால் இந்த உலகமே அமைதியுற்று தவித்தது. எனவே அவரையும் மகாவிஷ்ணு தேவர்களின் துணையோடு தூண்டிலில் சிக்க வைத்து கொண்டார். அதுவே சதுர்யுகமாகும். சதுர்யுகம் நிறைவு பெற்றதுமே தேவர்களெல்லாம் மும்மூர்த்திகளை அணுகி சுவாமி நிகழ்ந்து நிறைவேறிய 2 யுகங்களிலும் அறிவு சற்றும் இல்லாத அசுரர்களை தான் பிறவி செய்து அளித்தீர்கள். அதனால் தேவர்களாகிய எங்களின் பெருமையும் தெய்வங்களாகிய உங்கள் சிறப்பும் வெளிப்பட வழியற்று போயிற்று. ஆகவே அடுத்து தாங்கள் படைக்கும் அசுரர்களை அறிவில் சிறந்தவர்களாகவும் வரவரிமை பெற்றவர்களாகவும்
மானிட இயல்புளோடு பிறவி செய்யுங்கள் என்று உரைத்தார்கள். தேவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மும்மூர்த்திகளும் குரோனியின் இரண்டாம் தண்டின் அம்சத்தின் மூலமாக தில்லை மல்லாளன், அல்லோசி வாகனன் என்ற இரண்டு அரக்கர்களை அறிவு திறமையுடையவர்களாக படைத்தனர். வரவலிமை பெற்ற அவ்விரு அசுரர்களும் சுருதிமுனியின் தவத்தை கெடுத்து அவருடைய சாபத்தின்படி மகாவிஷ்ணு எய்த மந்திரபுரம் கணையால் மாண்டனர். அந்த யுகமே நெடிய யுகமாகும். அடுத்ததாக குரோனியின் மூன்றாம் துண்டத்தின் அம்சத்தின் மூலமாக சூரபத்மன், சிங்கமுகாசூரன் என்ற இரண்டு அரக்கர்களை பிறவி செய்தனர். ஐமுகனாலும் கொல்ல முடியாத வரங்களை பெற்ற அந்த அரக்கர்களை மகாவிஷ்ணு ஆறுமுக கடவுளாக அவதரித்து சக்தி என்னும் வேலினால் கொண்டார். அறிவுதிறனோடு பிறந்த பக்தி பெருக்கினால் பல வரங்களை பெற்றிருந்தாலும் சூரபத்மன் சாகும் நேரத்தில் ஆறுமுக கடவுளை பார்த்து, வேலினால்தான் என்னை வென்று கொண்டாயே, அல்லது உன்னால் என்னை கொல்ல ஒருபோதும் முடியாது என்று ஈராப்பு பேசினான். ஆகவே அதே யுகத்தில் சூரனையை மீண்டும் இரணியனாக பிறவி செய்து மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரமாக தோண்டி ஆயுதமே எடுக்காமல் தன்னுடைய நகத்தால் இரணியனை கொண்டபோது 10 பெரிய மலைகளை பாரநகமாக பதித்து வைத்தே இத்தலத்தில் என்னை கொண்டாய் என்று நரசிம்மமூர்த்தியிடம் இரணியன் எக்காலமிட்டான். அதுவே கிரேதாயுகமாகும். அடுத்து 10 நகங்களுக்கு பதிலாக 10 தலைகளோடும் படைபலத்தோடும் குரோனியின் நான்காவது துண்டத்தின் அம்சத்தின் மூலமாக ராவணனை படைத்தார்கள். மகாவிஷ்ணுவோ ராமபுரனாக அவதரித்து ராமபாணத்தினால் ராவணனை கொல்லும்போது ராமபுரனை பார்த்து, எனக்கு தம்பியென பிறந்து சத்துருவாய் சமைந்த விபீஷணன் என்னுடைய உயிர்நிலையை உன்னிடம் சொன்னதினால்தான் என்னை கொண்டாயே, அல்லாமல் என்னை கொல்ல உன்னால் முடியாது, போடா என்று ராவணன் கர்ஜித்தான். அப்போது ராமபிரான் ராவணனிடம் சொல்கிறார், உன்னுடைய தம்பியாலே உயர்நிலை அறிந்து யானும் என்னுடைய சரத்தால் கொண்டேன் என்று இயம்பிய அரக்கா, உன்னை பின்னுக பிறப்பு தண்ணில் பிறப்பு நூறிடும் கூடி அன்னுகம் தண்ணில் தோன்ற அருளுவே நான் உன்னை, என்னொரு தம்பியாலே என்னையும் கொண்டாயென்று தன்னொரு மதத்தால் நீயும் சாட்டிய அரக்கா, உன்னை இன்னொரு யுகத்தில் 100 பேரிடம் பிறவி செய்து இன்னொரு ஆளின் கையால் இறந்திட செய்வேன் உன்னை என்று அகிலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி ராவணனின் மரணத்தோடு முடிவுட்ட யுகமே திரேதாயுகமாகும். அடுத்து குரோனியின் ஐந்தாவது துண்டத்தின் அம்சத்தின் மூலமாக அன்று ராவணனிடம் சொன்னபடியே துரியோதனாதிகளை பிழைத்தார். அவர்களோ பாண்டவர்களை பயத்தனர். கிருஷ்ண பரமாத்மாக அவதரித்த மகாவிஷ்ணுவோ பாண்டவர்களுக்கு துணையாக நின்றார். பாரத பெரும் போரில் பீமனின் தண்டாயுதத்தால் அடிபட்டு வீழ்ந்த துரியோதனை பார்த்து, இப்போதாவது உனக்கு மேலான ஒரு சக்தி தான் உன்னை ஏற்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறாயா என்று கேட்ட கிருஷ்ண பரமாத்மாவிடம், என்னுடைய பங்காளியான வீமன் தான் என்னை கொண்டானே, அல்லாது உன்னால் என்னை கொல்ல ஒருபோதும் ஆகாது என்று குற்றுவராய்கிறந்த துரியோதனன் கொக்கரித்து மாண்டான். அதை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா, துரியோதனா, நீ குரோணியாக பிறந்ததிலிருந்து இதுவரை நடந்த 6 யுகங்களில் 7 முறை உன்னை பிறப்பித்து விட்டோ, பிறப்பித்த உன்னை இப்படி கொல்ல வேண்டும் என்பது எமது எண்ணமில்லை, எனவேதான் உன்னுடைய ஒவ்வொரு பிறப்பிலும் உனக்கு புத்திமதி சொல்ல ஒவ்வொருவரை அனுப்பி வைத்தோம், எவருடைய அறிவுரைகளையும் ஏற்றுக்கொள்ளாத நீ உன்னுடைய ஒவ்வொரு பிறப்பிலும் உன்னுடைய மரணத்துக்கு ஏற்குமாறான காரணங்களையே சொல்கிறாய், அதுவே உன்னுடைய எத்தனை பிறப்புகளுக்கும் காரணமாகிவிட்டது, இப்போதும் உன்னுடைய மரணமாக்கும் மூலம் தவறாகவே உள்ளது, எனவே அடுத்து வரும் கலியுகத்தில் உன்னை சின்னாபின்னமாக அதாவது பற்பளவாக கலியுகத்தின் ஆயுட்காலம் முடிவரை பிறப்பிப்போம், அப்போதும் எம்முடைய வல்லமைகளை பற்றி நீ உணராமல் இருந்தால் யாம் கலியுகத்தில் ஒரு சராசரி மனிதனை போல் அவதரித்து அன்பை படையாக திரட்டி பொறுமை என்னும் தடுப்பாயுதத்தால் உன்னுடைய கொடுமைகளை அடக்கி தர்மம் என்னும் வாளால் உன்னை மாலை செய்வேன் என்று சூளரைத்தார். அங்கேதான் துரியோதனின் சகாப்தம் நிறைவு பெற்றது. அதுதான் துவாபர யுகம் ஆகும். ஐயாவும்